கபடி குழு வீரருமான அண்ணன் சேரன் அவர்களுக்கு ஏனாதி கபடி குழு சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். மேலும்
ஏனாதியை சேர்ந்த உங்கள் அன்பு சகோதரர் மயிலேறி தேவர் அவர்கள் ரூபாய் சேர்வர அண்ணன் அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். மேலும் ஏனாதியை சேர்ந்த, குறிப்பாக எங்கள் ஊர் தான் சொல்லணவரை, ஏனாதியை சேர்ந்த எங்கள் முதல் நிலை குருவான எங்களுக்கெல்லாம் கல்வி கற்றுத்தந்த எங்கள் சத்துணவு பொறுப்பாளர் அவர்கள் சார்பாக ரூபாய் சேர்வரன் அண்ணன் அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். எங்களுக்கெல்லாம் முதல் குரு சொன்னால் ஏனாதி மாமா எல்ல சுப்பிரமணிய தேவர் அவர்கள் தான். அவர் சத்துணவு பொறுப்பாளர் என்பது மறக்கப்பட்ட விஷயம். வாத்தியார் தான், அவர் தான் வாத்தியார் எங்களுக்கு. எங்கள் ஐத்தான் ஏனாதியை சேர்ந்த நீலமக தேவர் அவர்கள் அண்ணன் அவர்களுக்கு இந்த நெடுங்குளம், அதற்கு பிறகாக நான் சிறப்பாகவே விளையாடி வந்தேன். அது மட்டுமல்ல, இன்று பூங்குளத்தான் அணி ஏக வெற்றி முரசு கொட்டி வருகிறது என்றால் நான் கடுமையாக அந்த அணியை உருவாக்குவதற்கு கஷ்டப்பட்டுள்ளேன். அதற்போக என் ஆறுயிர் சித்தப்பா மயிலேறி அவர்கள் என்னை ஊக்குவித்தது, மற்றும் எனது தம்பி நீலமேகம் அவர்கள் ஊக்குவித்தது, மற்றும் என் உறவினர் என் அன்பு மாமா அவர்கள் அண்ணன் அவர்கள் அனைவரும் எனக்கு அன்பளிப்பளித்து எனக்கு மகிழ்வித்தார்கள். இதில் நான் முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால், இன்று இந்த மேடையில் ஏறி நிற்கிறேன் என்றால் நாடக விதையை விதைத்த என் அன்பு சித்தப்பா மறைந்த தெய்வம் சுப்பிரமணிய அவர்கள் என்னை அவர் வீட்டுக்கு அருகாமையில் உள்ளேன். நான் சின்ன பிள்ளையிலிருந்தே பாடுவதை எனக்கு ஆர்வம் ஊட்டியவர். அவரை இந்த தருணத்தில் இந்த மேடையத்தில் கட்டாயமாக நான் வணங்குகின்றேன். என்றும் அவரை என் எண்ணத்தில் நினைப்பேன். அது மட்டுமில்லாமல் இக்கபடியில் விளையாடும் பொழுது என் அன்பு ஆறுகிற நண்பன் சக்தி எந்த இடத்தில் இருந்தாலும் ஏனாதியும் நெடுங்குளத்தையும் பிரிக்க மாட்டார்கள். அதுபோன்று ஒரு களத்தில் போட மாட்டார்கள். நாங்கள் விளையாடும் போது இருவேறு ஊரையும் ஒரு ஊர் போல் நாங்கள் போய் சொல்லிவிடுவோம். நெடுங்குளத்தையும் ஏனாதியும் எங்களுக்கு ஒரு களத்தில் போடாதீர்கள் என்போம். அப்படி ஏனாதிக்கும் நெடுங்குளத்துக்கும் நீண்ட உறவு என்பதை சொல்லி பெருமகிழ்ச்சி அடைஞ்சு மீண்டும் சந்திக்கிறேன், வருகின்றேன். நன்றி, நன்றி. காலம் ஒருதுடா தம்பி என்ற பாடலை பாடுவதற்காக ஸ்ரீ உத்தண்ட கருப்பண தேவர் அவர்கள் மகனும் மகமாய ஊனகனா கிணவைத்தேவர் அவர்கள் மகன் திரு ஆறுமுகம் இபி அவர்கள் ரூபாய் 50 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள்.